தமிழ் தேசியம் பேசிட்டு வர பாரிசாலன் அவர்களை எதிர்த்து தமிழ் தேசியத்தில் தற்போதைய முக்கிய கட்சியாக வளர்ந்து வர்ற நாம் தமிழர் கட்சியில் வீரத்தமிழர் முன்னணி பாசறையோட மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்க செந்தில்நாதன் அவர்களும் யூடியூப்பில் சாட்டைங்கிற வலையொலியை நடத்திட்டு வர்ற சாட்டை துரைமுருகன் அவர்களும் சில நாட்களாக தமிழ் தேசிய குடியரசியலை எதிர்த்து பதிவுகளை போட்டுட்டு வர்றாங்க. தாங்கள் பேசுறது தான் தமிழ் தேசியம்னும் பாரிசாலன் பேசுகிற குடியரசியல்ங்கிறது பாரிசாலன் தன்னோட சுயசாதி பெருமையை பேசுறதுக்காக தமிழ் தேசியத்தை பயன்படுத்துறாருன்னு தவறான முறையில் பாரிசாலன் அவர்கள் மீது சில நாட்களாக சிலர் அவதூறு பரப்பிட்டு வர்றாங்க. தமிழர்களோட குடி தான் தமிழனை தமிழனா உணர வைக்கும், தமிழன்னா யாருங்கிறதுக்கான வரையறையும் கொடுக்கும். சரி, அந்த விவாதத்தை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம். ஏன்னா பாரிசாலன் அண்ணன் பேசுறது தான் உண்மை, அவர் பேசுறது தான் உண்மையான தமிழ் தேசியமும் கூட. அதனால அவர்கிட்ட விவாதமோ தர்க்கமோ இந்த விஷயத்தில் பண்ணுனா பாரி அண்ணா பேசுகிற உண்மையான தமிழ் தேசியத்தை எதிர்த்து பேசுகிறவங்க தாங்கள் பேசுறது முழுமையான தமிழ் தேசியம் இல்லைன்னு கண்டிப்பாக மூக்குடைபட்டு போவாங்க. சரி, நம்ம தமிழ் குடியில் இருக்கவங்க தங்களோட குடி வரலாறை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதன் மூலமாக தங்கள் மனதில் தங்கள் குடி தாழ்வான குடியோன்னு தவறான எண்ணத்தில் இருக்க சிலருக்கு அவர்களோட உண்மையான குடி வரலாறு மட்டும்தான், தாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்ங்கிற தவறான கண்ணோட்டத்தில் இருந்து அவர்களை தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் உயர்ந்த தமிழ் தேசிய நோக்கம் கொண்டவர்களாக மாற்றும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் இந்த காணொலியையும் உருவாக்கியிருக்கேன். இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு தமிழ் குடியாக எடுத்து அந்த குடிகள் தோற்றம் கொண்ட வரலாறும் அதன் தேவையும் என்ன என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது தமிழ் குடிகளுக்குள்ளே இருக்க ஏற்றத்தாழ்வு இடைவெளியை குறைக்கும்னு நான் நம்புகிறேன். தமிழ் குடிகளோட வரிசையில் நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறது உலகத்தோட ஆதி குடியான பறையர்னா யாரு, அவர்களுக்கு எவ்வாறு இந்த பெயர் வந்துச்சுன்னு தெளிவாக பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம், இது உங்கள் ராவணன் ஆகிய நான். உலகத்தில் மனிதன் தன்னோட ஆரம்பகால வாழ்க்கையை மலைகளில் ஆரம்பித்தான். அதற்கான காரணம் என்னென்னா, தரைப்பகுதிகளில் மனிதன் வாழும்போது அவனால் ஆபத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக்க முடியலை. ஏன்னா தரைப்பகுதிகளில் பதுங்கி வாழ குகைகளோ மற்ற பாதுகாப்பு சூழ்நிலைகளோ எதுவும் இல்லை. அதனால் ஆதிகாலங்களில் மனிதன் குகைகள் நிறைந்த மலைகளில் மட்டும்தான் வாழ்ந்தான். நம்ம தமிழர்களோட ஆதி மனிதர்கள் தொடர்ச்சியான மலை அமைப்புகளை கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழ்ந்தாங்க. வார் அப்படின்னா தமிழில் தொடர்ச்சி அப்படின்னு பொருள். இதை வச்சு தான் தொடர்ச்சியான எழுத்துக்களை ஒவ்வொன்றா ஒன்று சேர்த்து தொடர்ச்சியாக உருவாக்குறதுக்கு வார்த்தை அப்படின்னு பெயர். தொடர்ச்சியான ஏழு நாட்களை கொண்டது வாரம், தொடர்ச்சியான மாதங்களை கொண்டது வருடம். அதனால் தொடர்ச்சியான வார் போன்ற மலைப்பகுதிகளில் வாழ்ந்த ஆதி மனிதர்கள் தங்களை வரையர்னு அழைச்சாங்க. காலப்போக்கில் வரையர் அப்படிங்கிற அந்த சொல் மருவி தான் பறையர் அப்படின்னு ஆச்சு. வேட்டையாடிய காலகட்டத்தில் இந்த பறையர் குடியில் பிறந்து முதன் முதலாக ஓகநிலை மூலமாக கடவுள் நிலை அடைஞ்ச சாம்பவ பறையர் தான் சிவன், சிவபெருமான். அனைத்து தமிழ் குடிகளும் கடவுளாக கும்பிடும் சிவபெருமானே சாம்பவ பறையர் தான். இந்த பறையர் குடியில் பிறந்த சிவன் தான் உலகத்தின் முதல் இசைக்கருவியை உருவாக்கியவர். அதனால தான் இந்த இசைக்கருவிக்கு பறையிசை என்ற பெயர் வந்துச்சு. பறை இசையை வாசித்தனால பறையருங்கிற பெயர் உருவாவலங்க, பறையருங்கிற குடி கண்டுபிடிச்ச இசைக்கருவி அப்படிங்கிறதுனால தான் இந்த இசைக்கருவிக்கே பறை இசை அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. உலகத்தின் முதல் நடனமான பரதநாட்டியம்னு அழைக்கப்படும் தமிழரோட சதிராட்டத்தை முதன் முதல்ல ஆட ஆரம்பித்தவங்க இந்த பறையர் தான். கோவில்ங்கிற அமைப்பை கட்டி கடவுளை வழிபட ஆரம்பித்தபோது கோயில்களுக்கு உள்ள கருவறையில் பணிபுரிந்தவர்களும் இந்த பறையர் குடி தான். ஏன் முதன் முதல்ல தஞ்சை பெரிய கோயில் கருவறைக்குள்ள சிவபெருமானுக்கு வழிபாடு நடத்தினவரும் கூட ராசராசோள பெரும்பறையர் அப்படிங்கிற ஆதி தமிழ் குடியில் பிறந்தவர் தான். அதனால பறையர் குடியை தாழ்ந்த குடின்னு சொல்ல எந்த நாய்க்கும் உரிமை இல்லை, தகுதியும் இல்லை. பறையனே உலகத்தின் முதல் மனிதன், பறையனே உலகத்தின் முதல் கடவுள், பறையனே உலகத்தின் மூத்த ஆதிக்குடி. நன்றி, வணக்கம்.